இந்த வருஷம் இப்போதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே பாதி நாள் கடந்து ஓடிடுச்சு. ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முடிகிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஃபோன் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு அவ்வளோ ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த விலையில் எந்த ஃபோன் வாங்கினா ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பேச போகிறோம். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும், அந்தந்த பட்ஜெட்டுக்கு எந்தெந்த ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் வெறும் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு மட்டும் பேச போகிறது கிடையாது, என்ன பர்பஸுக்கு அந்த ஃபோன் உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பேச போகிறோம். அண்ட் அதே மாதிரி இதெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இது எங்களோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு ஃபோனும் ரிவ்யூவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை நீங்கள் தனியாக போய் பார்த்துக்கினாலும் பார்த்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி எந்த பிராண்டையும் குறைச்சி பேசுறது ஏற்றி பேசுறது அப்படிலான்றது எங்களோட நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு பட்ஜெட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச வரை இது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். விருப்பம்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். 100,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற ஒரே ஆப்ஷன் ஐஃபோன் போயிருங்க. அது 13 Pro, Pro Max அப்படின்றதெல்லாம் உங்களோட பேட்டரி தேவைப்படுத்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏன் ஐஃபோன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொதல் விஷயம் கேமரா. இன்கேஸ் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட், இதான் இருக்கிறதுலே நான் யூஸ் பண்ணதில் பெஸ்ட் கேமரா. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஈகோ சிஸ்டம் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சில பேர் ட்ரை பண்ணாலும் இவங்க அளவுக்கு யாராலையும் வர முடியல. சாம்சங், ஒன் ப்ளஸ், யார் வந்தாலும் இவங்களை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. அண்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் குவாலிட்டி எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை சர்வீஸ் சென்டரில் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் யூசர் அப்படின்றத உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன். இப்போ நிறைய பேருக்கு மைண்டில் ஓடிட்டுருக்க ஒரு கொஷின் என்ன அப்படின்னா 100,000 ரூபாய்க்கு மேலே நான் சாம்சங் ஃபோன், அதுவும் S22 Ultra மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்க ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் காசு இருந்தால் வாங்கிக்கோங்க. இதுலேயும் ஈகோ சிஸ்டம் நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் ஐஃபோனையும் இந்த ஃபோனையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஒன்றா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது ஒரு இந்த லெவல் இருக்குது அப்படின்னா இதை விட இப்படி இருக்கும், ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், லைட்டாக வந்து ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கையில் யூஸ் பண்ணுறப்போ உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி சாம்சங்கை பொறுத்தவரை எப்பயுமே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறப்போ ஒரு ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும், விற்கலை அப்படின்னோன்னா சர சரன்னு குறைச்சிருவாங்க. ஸோ இது எப்பயும் நடக்கிறது தான். மிச்சபடி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கும்ல சாம்சங் ஃபோன் S21 சீரியஸ் அது இல்லை S20 சீரியஸ் அப்படிலாம் வாங்கினீங்கன்னா லைட்டாக ஸ்லைட்டாக மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் ப்ரைஸ் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை விட ஹாஃப் த ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட இதே ஸ்பெக்கை வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். இதே கேமரா குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அது 50,000 ரூபாயிலேருந்து 80,000 ரூபாய்க்குள்ள எதுப்பா நல்ல ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபோன் இருக்குது. ஒன் ப்ளஸில் இருக்குது, ஷவுமியில் இருக்குது, விவோவில் X30 சீரிஸ் இப்போ தான் வந்துச்சு. இதை எல்லாத்த விட நான் உங்களுக்கு சொல்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா iQOO 9 Pro. ஏன் iQOO 9 Pro அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விவோவோட கிம்பிள் கேமரா, ஒன் ப்ளஸ் மாதிரியே ஒரு கர்வ் டிஸ்பிளே, அந்த குவாலிட்டி, ஹார்ட்வேர் எல்லாமே அந்த வலைக்கு நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க IP ரேட்டிங்கை தவிர. அவங்க சைடில் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிக்ஸ்டு மான்ஸ்டர் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு வேல்யூ ஃபார் த டிவைஸ், நிறைய குறைகள் நிறைகள் இருக்குது, அஃப்கோர்ஸ் இருந்தாலும் ஒர்த்து. அடுத்த டிவைஸ் வந்து iPhone 13. எதுக்காக ஐபோன் வாங்கணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு வேல்யூ ஃபார் த டிவைஸாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு இந்த மினி சீரிஸ் மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க, நான் பேட்டரி நிற்கவே நிற்காது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த 40 to 50,000 ரூபாய் பட்ஜெட்டில் நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எனக்கும் பிடிச்சது ஒன் ப்ளஸ். இன்னொரு பிராண்ட்லேயும் அதிகமாக ஃபோன் வாங்குவாங்க சாம்சங். ஷவுமிலையும் ஃப்ளாக்ஷிப் இருக்குது, ரியல்மிலையும் இந்த பட்ஜெட்டில் ஃப்ளாக்ஷிப் இருக்குது, விவோவில் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ROG சீரியஸ் ROG 3 ROG 5S வரையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் கேமிங்காக மட்டுமே இருக்கிற டிவைஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் யூஸ் பண்ண வரேன். அது வந்து சம ஒர்த்தாக இருக்கும். இல்லை அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா iPhone 12 போயிருங்க. iPhone 12 வந்து 54 இருக்குது, ஆனால் அப்பப்போ வந்து 48, 44 இதெல்லாம் ஆஃபரில் கிடைக்கும். ஸோ iPhone 12 போகிறது அப்படினாலும் போகலாம். இல்லை எனக்கு இந்த பிராண்டில் இந்த ஃபோன் தான் வாங்குறது அப்படின்னா உங்களோட இஷ்டம், அதுக்குள்ளே வரமாட்டேன். அப்புறம் மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் விற்கப்படுற பட்ஜெட் வந்து 30,000 to 40,000 ரூபாய். இதில் ஒர்த்தே இல்லாத நிறைய ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன ஃபோன்லாம் நான் சொல்ல விரும்பலை. என்ன ஃபோன் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா iQOO 9 SE. ஏன் அப்படின்னா சீப்பஸ்ட் 888 ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அஃப்கோர்ஸ் இது வந்து iQOO 7 சீரிஸில் இருக்க ஒரு ஃபோனை வந்து ரீஇதாக பண்ணி கொண்டு வந்தாலும் வேல்யூ ஃபார் த டிவைஸ், அப்பப்போ இன்னும் விலை கம்மியாக வாங்கலாம், அப்போலாம் செம்ம ஒர்த்தாக இருக்கும். இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து ஐஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா iPhone SE 2 இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வேணவே வேண்டாம், அந்த ஃபோன் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ செகண்ட்ஸில் 10R 11 அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு போயிடுறது பெஸ்ட்டு. ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்னா இதுதான், 20 to 30,000 ரூபாய் நிறைய பேர் வாங்குவீங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ரியல்மி 9 Pro Plus இருக்குது, iQOO Z6 Pro இருக்குது, நாட்டிலே ஒரு 2-3 ஃபோன் இருக்குது. ஸோ நான்
டோட்டலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இது ரீசெண்ட் டைமில் நான் யூஸ் பண்ணதில் நல்ல ஸ்பெக்கில் ஹார்ட்வேர் வைஸ்லையும் சரி குவாலிட்டி வைஸ்லையும் கேமரா வைஸ்லையும் எல்லாம் நல்லாயிருக்கு. iQOO நியூ 6 iQOO Z6 ப்ரோவுமே ஓகே தான், ஆனால் 25,000 ரூபாய். ஸோ 25,000 ரூபாய்க்கும் இது வந்து அப்பப்போ ஆஃபரில் 26 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்குது அப்படின்றப்ப வேல்யூ ஃபார் த டிவைஸாக தோணுது. என்னடா 20,000 ரூபாய்க்குள்ள வந்துருச்சு, ரெட்மியை சொல்ல போறியா ரியல்மியை சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மியும் கிடையாது ரியல்மியும் கிடையாது, iQOO இந்த டைம் சொல்ல. அஃப்கோர்ஸ் அது எல்லாத்துலேயும் நல்ல ஃபோன் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபோனு இன்ஃபினிக்ஸ். 13 5G band இருக்குது, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லா இருந்துச்சு. எல்லா இடங்கள்லையுமே எந்த அளவுக்கு அவங்களால பெஸ்ட்டு பண்ண முடியுமோ 20,000 ரூபாய்க்குள்ள நல்லா பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் டைமாக அந்த 20,000 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தனியாக தெரிஞ்ச ஃபோன் அப்படின்னா அந்த ஃபோன் ஆனால் சரியாக விற்கலை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்குன்னே போய் சேரல. ஆனால் நான் யூஸ் பண்ண வர அது செம்மையாக இருந்துச்சு. ஏதோ ரெட்மியில் வாங்குறது அப்படின்னா ரெட்மியில் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே 12,000 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி Note 10T 5G ஒன்று இருக்குது, அது 12,000 ரூபாய்க்கு உண்மையிலே வேல்யூ ஃபார் த டிவைஸ். ஸோ இந்த பட்ஜெட்டில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டு ஃபோன். அண்ட் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, சாம்சங்கில் இந்த F23 M32 இந்த மாதிரி சம்திங் நிறைய ஃபோன்ஸ் வந்து இருக்குது, அந்த ஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஓப்போவில் இருக்கட்டும் விவோவில் இருக்கட்டும் இந்த ஃபோன்ஸ்லாம் எப்படி ப்ரோ ஓப்போ விவோ தான் வந்து ஆஃப்லைனில் நிறைய விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைனில் அதெல்லாம் உங்களுக்கு சேல் பண்ணும் அப்படின்ற டார்கெட்டு. உங்களுக்கு எந்த ஃபோன் ஒர்த்தாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஃபோனை வாங்குங்க. அண்ட் 10,000 ரூபாய்க்குலையுமே இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகுறதுல, லான்ச் ஆனாலுமே G35 G25 அதெல்லாம் யூனிசாக் ப்ராசஸர்லாம் போயிடுறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரே ரீசனுக்காக வாங்குறது அப்படின்னா ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஐ திங்க் 7,500 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா 4GB 64GB இன்டர்னலோட கொடுப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த ஃபோன் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ட்ரை பண்ணால் பண்ணலாம். இது கீழே நிறைய பேர் ரிவ்யூ பார்த்துட்டும் கேட்டாங்க அந்த ஜியோ ஃபோனை வாங்கிக்கலாமா நல்லா இருக்கா அந்த ஃபோன் கேட்டிருந்தீங்க. வேணா சாமி, அவங்களோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா இன்னும் புரியாமல் இருக்குது. ரிவ்யூவை நல்ல டீட்டெயில்டாக பாருங்கள், நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், அதுக்குள்ளே நான் நுழைய மாட்டேன். ஓகே, எல்லா வீடியோ மாதிரி இதில் வந்து கன்க்ளூஷன் கொடுக்க போகிறது கிடையாது, கிளாரிஃபிகேஷன் தான் கொடுக்க போகிறேன். எல்லா பட்ஜெட்லையுமே இந்த ஃபோன் நல்லா இருக்குது அந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு 1-2 தான் சொன்னேன். மிச்சம் எந்த ஃபோனுமே நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்குமே பார்த்தீங்கன்னா தேவைக்கேத்தாப்பில் அந்த ஃபோன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்றாப்பில் இந்த தேவைக்கு இந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கேத்தாப்பில் எல்லா ஃபோனும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கினா வாங்கிக்கோங்க. இப்போ சொன்னது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரேன் எனக்கு தெரிஞ்ச வரை எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறதான், ஆனால் முடிவு எப்பயும் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 6 மாதத்தில் இத்தனை ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஃபோனை வாங்கியிருக்கீங்க அண்ட் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற உங்களோட ரிவ்யூஸை எப்பயும் நான் தான் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனை ரிவ்யூ பண்ணி உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது எல்லாத்தையும் நான் படிக்க போகிறேன். நன்றிகள்.